அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து வலை வைக்க போயிருந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. வெறும் கையால் வந்து மீன் பிடிக்கிறதா தான் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நாங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே தாங்க இந்த மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆறுண்டா நல்ல தண்ணி ஆறுலாம் கிடையாது, இது வந்து உப்பாத்து ஓடை தான். அந்த ஓடையில் வந்து மீன் பிடிக்க வந்து இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ஆறு, அதனால் அப்படி ஆறுன்னு சொல்கிறேன். நாங்கள் வலையை வச்சு கலைச்சிட்டு வரும்போது வலைக்குள்ளே போகாமல் மீன் எல்லாமே ஒரு குழி மாதிரி இருக்குது, அந்த குழிக்குள்ளே போய் மாட்டிக்கிறது உட்காந்துருது. அந்த குழிக்கில் வந்து நம்ம வந்து கையை விட்டு விட்டு பிடிச்சி ஒன்று ஒன்றா போடுவோம். அதில் பாருங்க எவ்வளோத்துக்குள்ளே மீன் பிடிக்கிறோன்ட்டு. ஏன்னா வலையும் கிடையாது எதுவுமே கிடையாது, நம்ம மீன் போடுறதுக்கு அந்த கச்சா மட்டும்தான் இருக்குது. அந்த கச்சாவில் தான் எடுத்துட்டு உள்ள போட்டுருக்கேன். அது கையும் எட்ட மாட்டேன்ட்டு ஒரு அது வந்து ஒரு சுரங்க மாதிரி உள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. கை எட்டுச்சுன்னா இன்னமும் அதிகமாக மீன் பிடிச்சிருப்போம். ஆனால் கையை எட்ட மாட்டேங்கிற ஒரு குறிப்பிட்ட மீன் மட்டும் பிடிச்சிருக்கோம். அது எவ்வளோ மீன், இது பிடிச்ச மீன் எல்லாமே நாங்கள் சிலேபி மீன் தான் பிடிச்சோம். எல்லாமே நல்ல சைஸான மீன் தான், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த சைஸில் இருக்குண்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அடுத்தலாம் நம்மளுக்கு வந்து வலையில் மீன் பிடிச்சது இதெல்லாம் வரும். அந்த வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வலையில் வந்து எவ்வளோ மீன்லாம் பிடிக்கும்ட்டு பாருங்கள். கையால் வெறும் கையாலேயே பிடிச்சி பிடிச்சி போட்டால் தான் என்ன ஒன்று. அந்த சிலேபி மீனில் வந்து முள் இருக்கும், மேலில் முள் இருக்கும், அது லைட்டாக குத்தும் அவ்வளோதான். மற்றபடிலாம் அந்த சரசன் நம்ம பிடிச்சி பிடிச்சி போடுறது தான். செல்ல மீன் ஓடிடும் அந்த பொந்துக்குள்ளே, ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே கையை விட்டு நம்ம எலியை பிடிச்சி போடுற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த சிலேபி மீனை பிடிச்சி போட்டுட்ருக்கோம். இது மேலே வந்து கண்ணா செடி தான் வளர்ந்துருக்கு, இதை சுற்றி சுற்றி கண்ணா செடியாகவே தான் இருக்கும். வசமாக பிடிச்சா எவ்வளோ மீன் பிடிக்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எவ்வளோ மீன் பிடிக்கும் என்னெல்லாம் பண்ணுறது, நம்ம வலைய வச்செல்லாம் எதுவுமே பிடிக்கும். அந்த பொந்துக்குள்ளே கையை உள்ளே விடுறோம், அது வந்து சவதிக்குள்ளே போய் உள்ளே போய் உட்காந்துடும் மீன். அந்த மீனை அப்படியே நம்ம தடவி மெது மெதுவாக ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதில் பாதி மீன் ஓடிடும், பாதி மீன் ஓடினது போக மிச்ச மீன் தான் நம்ம வந்து பிடிக்கிறோம். கை உள்ளே போயிட்டு இருக்கா, வலைய வச்சு எப்படி கலைச்சிருக்காங்க. எட்டு வருஷம் போட்டி சும்மா மரத்துல முடிச்சிருக்கா சறுத்துட்டு போகுது. இந்த பொந்துக்குள்ள பாருங்க எவ்வளவுக்குள்ள இருக்குள்ள மிச்சமா இருக்க மீன் கலைக்கிறாள். அங்க கிழக்கையும் இங்கிட்டு ஓடி வந்து உட்காந்துருதா நிறைய இருக்கு. வலையை வைக்க வேண்டாம் நீங்க, இங்க தடவே பிடிச்சிடலாம். நாங்க கச்சா நிறைச்சாச்சு. மாத்தி விடுறேன் கைய ஒட்டியே பிடிச்சது இவ்வளோ மீன் போகுது. ஒரு நிக்கின்ற உறங்க மாதிரி போயிட்டாரு. கையெட்டினா பிடிப்பேன். தூர் வழியே தோண்டி வச்சிருக்கோம் போது தருக்கு பாரு மீன் கிடக்குதுல. ஆமாம் நிறச்சிட்டான், கையை தான் எட்ட மாட்டுக்கு. அதுதான் பிடிச்சா இருக்கு வெற்றியா பிடிக்கும். கச்சா பாருங்க பத்துக்கிட்ட பிடிச்சா ரெண்டு மூணா கை எட்ட மாட்டேங்க.
வளர்த்தனால தான் கட்டணும். உடச்சு இது மேல வரத்து இல்ல மேல வரத்துட்டாலும் கைய அசமா இருக்கு அங்கிட்டு தோண்டிட்டு போக முடியாது அதுல பொத்துரு போகுது அதுல வரும் அதுல ஓட்டிய போடு ஓட்ட இல்லைங்க அப்ப விடு பாப்போம் அந்த கணக்குல ஓட்ட கிடக்குமா அந்த கணக்குலயும் அசமா இருக்கும் இந்த இதுக்குள்ள வரது சொல்லிடல இருக்கா கேடா இருக்கு இருக்கு இத வருது இந்த ஒன்னு பாரு இல்ல இல்ல ஓட்டை இருக்கு இருக்கு குசியா இங்க பாரு இங்க நீங்க பாரு அடே திரும்ப அடே திரும்ப பாரு இல்ல இது ஏனே பொத்திடு இருக்கு அப்படி அது ஓட்டை வரி ஓடிய அங்க போயிட்டு அதுல போட்டு தட்டிட்டு அப்படியே அதுல ஒரு பாடி விட்டுலாம்ல